புதுகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது புதுகை தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எமது வாழ்த்துக்கள் இனி இப்போட்டியில் பங்கேற்று முதல் மற்றும் சிறப்பு பரிசினை பெற்றவர்களின் விவரங்களை காண்போம் பாரத மாதாவின் விரல்களின் பரிசுத்தினை நேசிக்கும் நமது ஜவஹர்லால் நேருவின் புகைப்படத்தை மிக தத்ரூபமாக வரைந்து முதல் பரிசினை பதினொன்றாம் வகுப்பு பி நட்ராஜ் என்பவர் தட்டிச் சென்றுள்ளார் அவரைத் தொடர்ந்து சிறப்பு பரிசுகளை பத்தாம் வகுப்பு எஸ் இந்து எட்டாம் வகுப்பு அகுராமன் ஆறாம் வகுப்பு கே அக்ஷயா ஐந்தாம் வகுப்பு எஸ் ஜோவிதா ஒன்பதாம் வகுப்பு வி பவித்ரா நான்காம் வகுப்பு எஸ் ஹர்ஷிதா இரண்டாம் வகுப்பினைச் சேர்ந்த ஏ எஸ் ஸ்ரீஜா மற்றும் ஆர் மதுஸ்ரீ மூன்றாம் வகுப்பு ஏஎஸ் அபிஷேக் ஆறாம் வகுப்பு டி மகிலரசி மற்றும் சாருமதி சுபாசினி ஆகியோர் தட்டிச் சென்றுள்ளனர் ரோஜாவின் ராஜாவை வரைந்த எட்டாம் வகுப்பினை சேர்ந்த எஸ் பிருந்தா கொரோனா பற்றிய விழிப்புணர்வை பெரியோர்கள் மட்டுமின்றி குழந்தைகளிடமும் ஏற்படுத்தும் விதமாக ஓவியம் வரைந்த இரண்டாம் வகுப்பினைச் சேர்ந்த டி சுவாதி ஒற்றுமை என்பது மனமும் இதயமும் ஒன்றாக இருக்க வேண்டும் மற்றும் பிரச்சினைகளை ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை விதைத்த நான்காம் வகுப்பு ஆர் வர்மன் சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓவியத்தை வரைந்த எட்டாம் வகுப்பு எஸ் அம்சவள்ளி ஃப்யூச்சர் சிட்டிசன்ஸ் என வருங்கால மாணவ கண்மணிகளின் எதிர்கால ஓவியத்தை தீட்டிய நான்காம் வகுப்பினை சேர்ந்த எஸ் குருமூர்த்தி எங்களை நெஞ்சில் சுமந்த மாமா நேரு என வர்ணித்து ஓவியம் வரைந்த எட்டாம் வகுப்பினை சேர்ந்த பி நிவேதா அழகாக குழந்தைகள் மனம் கவரும்படி கார்ட்டூன் ஓவியத்தை வரைந்த நான்காம் வகுப்பு ஆர் சஞ்சோ கிருத்தீஸ் ஆகியோரும் சிறப்பு பரிசுகளை பெற்றுள்ளனர் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் வணக்கம்